ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பார்த்திங்கன்னா கோணாசனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கோணாசனா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அதே மாதிரி தான், எப்பவும் போல் மேட்டில் நின்றுக்கணும். கால்கள் வந்து நல்லா அகலமாக வச்சுருக்கணும், நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக அகலமாக வச்சுருக்கணும். ரெண்டு கால்களும் பேரலாக தான் இருக்கணும், வி ஷேப்புக்கு வச்சிடக்கூடாது. ஸோ ரெண்டு கால்களை அகலமாக வச்சுட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் பின்னாடி கொண்டு போய் கைகளை கோர்த்துருக்கணும். இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கணும், மாற்றி போர்த்து பிடிச்சிக்க வேண்டாம். இப்படி பிடிக்கக்கூடாது, நல்லா முன்பக்கமாக உள்ளங்கைகள் முன்பக்கமாக வர மாதிரி கோர்த்து பிடிச்சிக்கணும். ரெண்டு முழங்கைகளும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நல்லா எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட் பண்ண முடியுமோ ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். மடங்கக்கூடாது, முழங்கை மடங்காமல் நல்லா நேராக வச்சுருக்கணும். எஸ். அப்போது இப்போ உங்களோட முதுகு பகுதியை நேராக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு வார்ம்அப்லேருந்து பண்ண போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட முதுகு நேராக வச்சு மூச்சை வெளிவிட்டுட்டு நல்லா உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா முன்னாடி குனிங்கணும். கைகளை நல்லா எந்த அளவுக்கு மேலே தூக்குறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு நல்லா கீழே வரும். இது பண்ணும்போது முழங்கால் மடங்கக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே போகணும். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்கணும் இந்த போஸில். ஸோ மெதுவாக மூச்சை உள்ள இழுத்துட்டு மெதுவாக மேலே வந்துடுங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம கோணாசனா பண்ண போகிறோம். இந்த கோணாசனாக்கு உங்கள் ரைட் லெக் ரைட் சைடு திருப்பி ஃபேஸ் பண்ணியிருக்கணும், உடம்பும் நல்லா ரைட் சைடு திரும்பி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் ரெண்டு கைகளையும் நல்லா பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டி முதுகு நேராக வச்சு நல்லா உடம்பு நீட்டி முன்னாடி குனியணும். உங்களோட நெத்தி போய் முழங்கால்கிட்ட டச் பண்ணணும். அது பண்ணும்போது முழங்கால் மடங்கக்கூடாது, ரெண்டு கால்களும் நேராக இருக்கணும், கை நல்லா மேலே தூக்கி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா டச் பண்ண முடியலன்னா எவ்வளோ தூரம் முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம். ஸோ இந்த போஸில் இருக்கும்போது நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இருந்துட்டு மறுபடியும் மூச்சை மெதுவாக உள்ள இழுத்துட்டே உடம்பை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி நேராக வந்துடணும். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது இன்ஹேல் எக்ஸ்ஹேல் நம்ம கவனிச்சுக்கணும். அந்த நிலைக்கு போயாச்சுன்னா நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கட்டாயமாக கவனிச்சுக்கணும். இந்த போஸில் மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் லெக்குக்கு பண்ண போகிறோம். உங்கள் லெஃப்ட் லெக் லெஃப்ட் சைடு திருப்பி, உடம்பையும் லெஃப்ட் சைடு திருப்பி, அதே மாதிரி மூச்சை வெளிவிட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி குனியணும். நெத்தி முழங்காலை தொடணும், முழங்கால்கள் மடங்கக்கூடாது. ஸோ இந்த போஸில் எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ இருந்துட்டு மெதுவாக தலையை மேலே தூக்கி மூச்சை உள்ள இழுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஸோ கைகளை நேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மூணு சுற்றுகள் வரைக்கும் இந்த ஆசனாவை பண்ணலாம். இந்த ஆசனாவுக்கு பேர் வந்து கோணாசனா. ஓகே. ஸோ இந்த கோணாசனா பண்ணி முடிச்சிட, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வார்ம்அப் பண்ணி பழைய ஆசனாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கோணாசனாவையும் பண்ணிவிட்டு சவாசனா பண்ணிடணும். ஸோ சவாசனா முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்த ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு முத்ர பிராணாயமம் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது அதே மாதிரி தான், இப்போ போல் கீழே தரையில் உட்காந்துக்குங்க, சௌகரியமான கம்ஃபர்டபுளான போஸில் உட்காந்துட்டு ரெண்டு கால்களையும் மடக்கி சமணம் போட்டு உட்காந்துக்குங்க. இப்போது நம்ம பண்ணக்கூடியது இந்த முத்ர பயிற்சிக்கு பேர் கிரந்தி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க கைகள் வைப்பாங்க பாருங்கள். உங்கள் ரெண்டு கைகளையும் விரல்களெல்லாம் இன்டர்லாக் பண்ணிக்கணும். உள்பக்கமாக வச்சு உங்கள் ரெண்டு கைவிரலையும் இன்டர்லாக் பண்ணி கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கியிருக்கணும். ரெண்டு கட்டை விரலும் ஒன்றோட ஒன்று நல்லா டச் பண்ணாமல் பேரலலாக இருக்கணும். உங்களோட நெஞ்சுக்குழி பகுதியில் இந்த முத்ரா இருக்கணும். உடம்ப தளர்வாக வச்சு முதுகு நேராக வச்சு இயற்கையாக நடக்கக்கூடிய சுவாசத்தை கவனிக்கணும். இந்த முத்ராக்கு பேர் கிரந்தி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிரந்தி முத்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் வந்து வலுவடையிறதுக்கு உதவி செய்யும். இதை நீங்கள் டெய்லியும் 5 to 10 minutes பண்ணலாம். இந்த முத்ராவில் மூச்சை கவனிச்சிங்கன்னா போதும், ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான முத்ர பயிற்சி. ஸோ இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு மெதுவாக உங்கள் ரெண்டு கைகள்லையுமே முத்ராவை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணி எப்பவும் போல் ரெண்டு கைகளையும் நல்லா கைகளை சூடு பறக்க தேய்ச்சி முகம் கண்கள் எல்லாமே தடவி கொடுத்து ரெண்டு உள்ளங்கைகளை பார்த்த மாதிரி மெதுவாக கண் திறக்கலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு ப்ராக்டிஸ். ஈஸியாக இருந்துச்சுங்களா? மேலும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.